ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியாவின் சினிமா அப்டேட்ஸோட வந்திருக்கிற உங்கள் விஜய் அருண் கேஷ். இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிசு கிசுப்புக்கு பேர் போன நம்ம ஸ்ருதிஹாசனை பற்றி தாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இவங்க வந்து ஆல்ரெடி 5 பேர் கூட லிவிங் டுகெதரில் இருந்திருக்காங்களாமா. ஸோ அந்த 5 பேர் யார், என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது முதல்ல மைக்கேல் கோர்செல். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இத்தாலி வம்சாவளியை சேர்ந்தவர் தான். இவர் வந்து லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஸ்ருதிஹாசனோட 1 வருஷ காலமாக வந்து லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காரு. ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த புகைப்படங்கள் எல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு நிகழ்ச்சியில் இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனோட சேர்ந்து வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து ரெண்டு பேரும் கண்டிப்பாக திருமணம் செஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் கருத்து வேறுபாடின் காரணமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ரெண்டாவதாக ரன்வீர் கபூர். பாலிவுட் நடிகராக இருக்கக்கூடிய இவர் ஸ்ருதிஹாசனோட இணைஞ்சு ஒரு விளம்பர படங்களில் சில படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து ரெண்டு பேரும் வந்து இவங்களுக்குள்ளேயே வந்து ரொம்ப நெருக்கம் ஏற்பட்டு அந்த வகையில் ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. ஆனால் சில மாதங்களுக்கு முன்னாடி இவங்க உறவு நீடிக்காமல் பிரேக்கப்பில் முடிஞ்சிருச்சுங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம சாக்கோபாய் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய சித்தார்த் தான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கடந்த 2010 லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இவங்க ரெண்டு பேரும் இருந்திருக்காங்க. ஒரு சில தெலுங்கு படங்களையும் வந்து நடிச்சிருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து டேட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் ரெண்டு பேரும் வந்து அதை அதிகாரப்பூர்வமாக வந்து உறுதிப்படுத்தவே இல்லை. இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த செய்தி உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னுமே வந்து பேசப்பட்டுருக்கு. அதாவது நாலாவதாக நாக சைதன்யா. ஸோ சமந்தாவோட முன்னாள் கணவராக இருக்கக்கூடிய நாக சைதன்யா பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி ஸ்ருதிஹாசனோட வந்து லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து 3 வருஷமாக ஒன்றா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் வெளியே வந்திருக்கு. ஸோ சில கருத்து வேறுபாடின் காரணமாக வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து சமந்தாவை திருமணம் செஞ்சு கடைசியில் அதுவும் நினச்சி நிற்கலைங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாந்தனு ஹசாரிகா. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா டூடுல் கலைஞராக இருக்காரு. ஸ்ருதிஹாசனும் இவரும் ரீசெண்டாக வந்து லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இதை வந்து வெளிப்படையாகவே வந்து ரெண்டு பேரும் ஓப்பனாக சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது. ஏன்னா ஸ்ருதிஹாசனும் பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து புகைப்படங்கள் எல்லாத்தையும் பதிவிட்டுட்டு தான் வந்துட்டுருக்காங்க. இதனால் இந்த ஜோடி வந்து கண்டிப்பாக திருமணம் செஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் நம்பிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கல்யாணமாக நோ சான்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்ருதிஹாசன் ஓப்பனாக ஒரு டாக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் அப்பா போலவே இவரும் வந்து கல்யாணமே பண்ணிக்காம இவங்க பாட்டில் இருப்பாங்க போல, லிவிங்லேயே கடைசி வரைக்கும் வாழ்க்கையை ஓட்டிடுவாங்களா அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள்லாம் கலாய்ச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. இதன் மூலிமா கமலோட வாரிசு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்ருதிஹாசன் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் நிறைய பேர் நிறைய விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டேட்யூனாக இருங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் விஜய் அண்ட் முகேஷ். நன்றி மக்களே.